ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கான வீடியோ நல்லா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து மாநாடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சூப்பர். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, மாநாடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும்ல, அது ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து மாநாடு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. என்னடா இது, ஒரே போட்டதே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் படம் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்படி தான் இருக்கும், மாநாடு படம். ஸோ இந்த மாநாடு படம் வந்து ஒரு டைம் லூப் ஒரு மூவி. இது வெங்கட் பிரபு வந்து சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இந்த ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து எடிட்டிங்லாம் காமிச்சிடலையா, அந்த அதாவது பேசினதே பேசிட்டு மறுபடியும் நடக்கிற மாதிரியே நடக்குது, அது தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாநாடு படமும் இருக்கும். இந்த ஒரு ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னாக்கா, மாநாட்டில் வந்து சிஎம் வந்து கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கொலை பண்ணுற தடுக்கணும், அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாக வந்து இந்த ஒரு படத்தை வச்சுருந்தாங்க. சிம்புவோட ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குது. சிம்புவோட ஆக்டிங்கு எப்பவும் போல் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்டோரி வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கான மியூசிக்கே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஒரு சீட்டில் போய் உக்காந்தேன் அப்படின்னாக்கா அப்படியே சீட்லாம் அதிர்ற மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்பெஷலி அந்த ஒரு பிஜிஎம் இருக்குது இல்லையா, அது வந்து வேறு லெவலில் இருக்குது. வில்லனுக்கான பிஜிஎம் சூப்பர். அப்புறம் ஒரு சாங் ஒன்று வந்துருக்கும், மெகசைலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங்கும் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஹீரோயின் அவங்களும் வந்து ஒரு நல்ல ரோல் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும். அந்த ஒரு அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் என்னவோ அதை மட்டுமே அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் ஆப்வியஸ்லி எஸ்ஜே சூர்யா பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங் வந்து தனியாகவே வந்து சொல்லலாம், அவரோட ஆக்டிங் வந்து தனியாகவே இருக்கும். எப்படி சொல்கிறது, அவர் மேலே ஒரு குறையே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரோட ஒரு போர்ஷனில் அவரும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வந்து என்னென்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம தளபதி விஜயோட அப்பாவை எதுக்கியா இத்தனை டைம் போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. அது வந்து ஸ்டோரி வந்து ஓகே, ஸ்டோரியாக பார்க்கும்போது ஓகே, பட் அவர் வந்து செத்து செத்து வர மாதிரி வந்துட்டே இருக்குது. அதுவும் வந்து ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது, பட் அந்த ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மங்காத்தா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாக் பஸ்டர்ஸ் படம்லாம் வந்து எடுத்துகிட்டு அவங்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. அதே போல் தான் இந்த ஒரு படமும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. டைம் லூப்பிங் மூவி இது. ஸோ அது வந்து முன்னாடி நடக்கிறது ஹீரோக்கு மறுபடியும் தெரிகிற மாதிரி, அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி, அதுதான் வந்து இந்த ஒரு கான்செப்டாகவே இருக்கும். இன்னொன்று என்ன, ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட் வந்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னாக்கா நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது நான் வந்து அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ இந்த ஒரு படத்தை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், 2.5 hours வந்து சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு மாநாடு படத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தேன். ஒரு 10 minutes வந்து ஒரு சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 minutes வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும். அதாவது ஒரு கொஞ்சம் போராகவும் அந்த மாதிரி தான் தெரியும், பட் நல்லா போயிட்டுருக்கும். அந்த ஒரு 15 to 20 minutes அப்புறம் தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு 15 to 20 minutes அப்புறம் தான் வந்து ஒரு மெயின் ஸ்டோரியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த ஒரு படம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் இழுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது ஏன் வந்து தெரில, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்ததே மறுபடியும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு செகண்ட் ஹாஃப். நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி இந்த வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீப் காம் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். மறுபடியும் முதல்ல இருந்தா ஸ்டே சேஃப் கைஸ்.